ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து வெள்ளி பாத்திரங்கள் தான் விதவிதமாக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நிறைய பேர் வந்து குங்குமச்சிமில், குத்துவிளக்கு, அப்புறமா பஞ்ச பாத்திரம் இது மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த விளக்கை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கடையில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பீகாக் ஸ்டாண்ட் வந்துடும். இது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னா தேங்காய், இது தேங்காய் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேங்காய் வந்து தேங்காய் தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி, அதுதான் பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெய்வேத்துக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கான்செப்டில் தேங்காய் அந்த கான்செப்ட். உள்ளே வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி. இப்போ விளக்கை பற்றி நம்ம கேட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வெள்ளியிலேயே பார்க்குறோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஷாப்பில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் முகுர்த்தம்ங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்பு தான். இங்கே வந்து ஒவ்வொரு பாத்திரமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இப்போ இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரோட வெயிட் வந்து 1500 கிராம் வருது. அதாவது வந்து எடைக்குன்னு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வரும். கண்டிப்பாக வந்து வெள்ளி பொருட்கள் வந்து நம்ம பூஜை பொருட்கள், மற்றபடி டம்ளர், கப்பு, பவுல் இது மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து சீராக கொடுக்கக்கூடிய அத்தனை ஒரு பாத்திரங்களுமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இட்லி தட்டு, 2199 கிராம் வருது அந்த இட்லி தட்டு. அடுத்து வந்து கிட்ஸுக்கான ஒரு ஸ்பூன். இது மட்டும் கிடையாது, நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பவுல் வந்து வித் லிட்டோட வருது, 62 கிராம் வருது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸர், இது வந்து 42 கிராம் வருது. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வந்து வித்தியாசமான பொருட்கள்னு சொல்லலாம். வெள்ளியில் நிறைய பொருட்கள் இருக்கும், இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸர், இட்லி தட்டு, ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாகவும் குவாலிட்டியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அடுத்து வந்து ஒரு கப்பு, இது வந்து 68 கிராம் வருது. ஒரு கலர் கோட்டிங் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து இது வாட்டர் ஜக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அந்த வாட்டர் ஜக்கோட பாதமெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஜக்கும் டம்ளரும் மேட்சிங்காக வருது. அடுத்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாட்டர் பாட்டில் தான். இது வந்து வாட்டர் பாட்டில்னு சொல்கிறத காட்டிலும் நல்ல ஹெவியாகவே இருக்குது. 1500 கிராம் வருது. நல்ல ஒரு ஃப்ளாஸ்க் பேட்டர்னில் இருக்குது இந்த வாட்டர் பாட்டில், அதனால தான் அந்த அளவுக்கு ஹெவி இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு மேக்கப் செட்டுன்னு சொல்லணும். இந்த ஒரு குட்டி குட்டி டப்பாவில் வந்து நம்ம வந்து பொட்டு, குங்குமம், பவுட்ரு இது மாதிரி நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு மேக்கப் கிட்டு வித் மிரரோடு வருது. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதில் எந்த பொருட்கள்லாம் நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது ஒரு நல்ல அந்த வாட்டர் ஜக்கிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட்டர் ஜக்கு வித் கிளாஸோடு வருது. அதே மாதிரி கடவுள் சிலைகளுமே வந்து நிறைய சைஸ் வாரியாக விதவிதமாக இருக்குது. இது வந்து பூஜை கூட, நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம்.
அல்லது வந்து இதை வந்து ஃப்ரூட் பவுலாகவுமே டைனிங் டேபிளில் வந்து டெக்கராகவோ அல்லது யூசேஜுக்கோ வச்சுக்கலாம். 509 கிராம் வருது. நல்ல பெருசாக நல்ல பார்வையாகவும் அழுத்தமாகவும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கலசமெல்லாம் வைப்போம்ல பூஜைக்கு, அது மாதிரி அஷ்டலட்சுமி கலசம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய நகாசு வேலைப்பாடோட இந்த ஷாப்பில் வந்து நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து விளக்கும் வந்து நம்ம வந்து ஜுவல்லரி கோல்டு ஜுவல்லரியில் வந்து ஆன்டிக் பேட்டர்னில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயுமே வந்து ஒரு ஆன்டிக் டச்சு கொடுத்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒவ்வொரு பீஸுமே வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து யூசேஜுக்கும் வச்சுக்கலாம், டெக்கர் பீஸாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக பாருங்கள், கீழெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து அதுலேருந்து ஒரு ஃபிஷ்ஷு அதில் ஒரு சின்ன மணி கொடுத்து இது மாதிரி எல்லாம் வந்து விதவிதமாக விளக்குகள்லாம் இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் ப்ளஸ் பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்த்துருக்குறோம். இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. காமதேனு சில வெள்ளியில் டம்ளர் டவரா ஒரு டின்னர் செட் மாதிரி இது மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வெள்ளி கோல்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதோடய லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், டெக்கர் பீஸே நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குங்குமச்சிமிழ் பார்த்துட்ருக்குறோம். குங்குமச்சிமிழ் வந்து யூஸ்வலாக இருந்தாலும் அதுலேயுமே வந்து ஏராளமான டிசைன்ஸ் இருக்குது. பிளேட் எல்லாம் வந்து சைஸ் வரையா வெரைட்டி வெரைட்டியாக குழித்தட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேட்டு இது மாதிரிலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க. வரும்பு வச்சாப்பில், பாதம் வச்சாப்பில் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே வந்து பன்னீர் சொம்பு தட்டு குங்குமச்சிமிழ் சந்தனப்பிலா இது மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.